என் லைஃப்ல என்னோட இயேசப்பா. இன்னைக்கு நம்ம கட்டு ஜபத்தோட விளக்கத்தை பார்க்க போறோம். இந்த கட்டு ஜபம் அப்படின்றது ரொம்ப பழைய காலத்து 1000 வருஷத்து ஜபம். அந்த காலத்துல இருந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் அவங்க சுத்த தமிழ்ல எழுதி வச்ச ஒரு ஜபம் தான் இந்த கட்டு ஜபம். இத பழைய காலத்துல ரொம்ப அதிகமா ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க, நடுவுல கொஞ்சம் விட்டு போச்சு. இப்போ பழசெல்லாம் நம்ம திரும்பி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கப்பட்ட ஜபம்தான் இந்த கட்டு ஜபம். இதை வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து தந்தாங்க. இந்த ஜபத்தை ஜபிக்க ஜபிக்க என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அதாவது தடைப்பட்டு போற நிறைய காரியங்கள் நடந்தது. இந்த சாத்தான் அப்படின்றவன் எப்பவுமே நம்மளுக்கு நல்லது நடக்க விட மாட்டான். ஆண்டவரோட பிள்ளைங்களை ரொம்பவே சோதிப்பான். அப்போ அவங்கிட்ட இருந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு புரியாத சில விஷயங்கள், சொல்ல முடியாத சில விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த காரணத்தால தான் நம்மளோட காரியம் தடைப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படி சாத்தானை கட்டுறதுக்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த ஜபத்தை நான் வந்து நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் வந்து மந்திரவாதி அம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நான் மந்திரத்தை வச்சு சாத்தானை ஓட்டுறது கிடையாது. சாத்தானை ஓட்டுறது அப்படின்றது என்னோட வேலை கிடையாது. எனக்கு என் லைஃப்ல சாத்தானால தடைகள் வரக்கூடாது. அவனை என் பக்கத்துல இல்லாம நான் பாத்துக்குவேன். அது மட்டும்தான் என்னோட வேலை. இதை ஒவ்வொருத்தரும் செஞ்சாலே அவங்கவுங்க லைஃப் ஸ்மூத்தா போகும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கருத்து. சாத்தான் அப்படின்றவன் ரொம்ப பெரியவன், ரொம்ப ரொம்ப பெரியவன், மனுஷனை விட ரொம்ப பெரியவன். ஆனா கடவுளுக்கு கீழே தான். கடவுள் அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கார். ஆனால் அவன் தான் அவனோட ப்ரைடால கடவுளை விட நான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவனோட ஆசை எப்பேற்பட்டது பார்த்தீங்களா? கடவுளை விட அவன் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனால தான் அவன் விண்ணகத்தில் ஒரு உன்னதமான இடத்துல இருந்து பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளோ வெறி இருக்கும்? கடவுள் படைச்ச மனுஷங்க மேலே தான் அவனோட டார்கெட். அவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் அவனை மாதிரியே நரகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவன் சூழ்ச்சி பண்ணி நம்ம எல்லாரையுமே நரகத்துக்கு இழுக்க பார்க்குறான். நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம தவறுறதுக்கு அவன்தான் காரணம். நிச்சயமாக இந்த ஜபத்தோட விளக்கத்தை அந்த மனுஷன் புரிஞ்சிருந்தார் அப்படின்னா அவர் என்னை மந்திரவாதி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்க மாட்டார். நிறைய பேருக்கு கூட இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த ஜபம் எப்படிப்பட்டது? இதை நம்ம கிறிஸ்டியனாக இருக்கோமே, நம்ம ஒரு ரோமன் கேத்தலிக்காக இருக்கமே இதை ஜெபிக்கலாமா? இதை ஃபாதர்ஸ் யாரும் சொல்லலையே, கோயிலில் நம்மளுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையே, சேனல்லேருந்து நம்ம எடுத்து ஜெபிக்கலாமா அப்படின்ற டவுட் வரும். அதுக்காக தான் இந்த விளக்கம். இந்த விளக்கம் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதோட விளக்கத்துக்கு போகலாம். ஆகமன சிரசு கழுத்து, அதாவது நம்மளோட தலையையும் கழுத்தையும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியும் மரியம்மாளும் காக்க. நம்ம தான் அவங்கக்கிட்ட வேண்டுறோம். பிதா சுதன் கிட்ட, பரிசுத்த ஆவிக்கிட்ட, மாதா கிட்ட, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட கழுத்தையும் என் தலையையும் பார்த்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். காவலான சம்மனசானவரும் மிக்கேல் என்னும் அச்சிஷ்ட ஏஞ்சலும் காக்க. அவங்க மட்டும் இல்லை, நம்மளோட காவல் சம்மனசானவரும் மிக்கேல் சம்மனசானவரும் பார்த்துக்கணுமா. இடது தோல், அதாவது நம்மளோட இடது தோல் பட்டைய வல்ல கப்ரியேல் சம்மனசானவரும் காக்க. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரை நம்மளோட அதில் நம்ம எவ்வளோ தாங்குறோன்றது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த தோலை கப்ரியேல் சம்மனசானவர் பத்திரமா பார்த்துக்கணுமா. மார்பு, முதுகு, விலா, 12 அப்போஸ்தலர்களும் காக்க. பாருங்க நம்ம எவ்வளோ பேரை நம்ம காவலுக்கு வைக்கிறோம் அப்படின்னு. நம்மளோட மார்பு, முதுகு, விலா பகுதிகளை 12 அப்போஸ்தலர்களை நம்ம காவல் வைக்கிறோம். உள்ளங்கால் பாருங்க, உள்ளங்கால், புறங்கால், கெண்டைக்கால், இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இப்படியெல்லாம் இந்த நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் அது என்ன செய்யுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் நினச்சி பார்க்கக்கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. சரி வாங்க, உள்ளங்கால், புறங்கால், கெண்டைக்கால், சகல அச்சிஷ்டவர்களும் காக்க. எல்லா அச்சிஷ்டவர்களுக்கும் நம்ம வேலை கொடுக்குறோம்,
என்னோட உள்ளங்கால் புறங்கால் கெண்டைக்கால நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். எனக்கு ஆதி சர்வேஸ்வரன் காவல் உண்டு, கடவுளோட பாதுகாப்பு எனக்கு இருக்குது. அப்போது அந்த பாதுகாப்பு எனக்கு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதை வச்சு அடுத்த லைன் சொல்கிறாங்க பாருங்க. 11 அடிக்கு 1 பிரகாசம் உள்ள சொல்லறியா சிம்மாசனத்தின் அருகில் நான் நிற்கிறேன். ஆண்டவரோட சிம்மாசனத்துக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்சை நிமித்திட்டு நம்ம சொல்கிறோம். அங்கே நின்று பாருங்க. ஞானசத்ரு 33 கூலியையும் கட்டினேன். இந்த சாத்தானெல்லாம் நம்ம கட்டி வச்சிருக்கோமா? அக்கம் கட்டினேன், பக்கம் கட்டினேன், ஆகாயம் கட்டினேன், பாதாளம் கட்டினேன். கிழக்கு மேற்கிலிருந்து வருகிற சத்ராதிகளையும் நம்மளுக்கு எந்த சைட்லேருந்து சத்ராதி வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜபத்தின் வழியாக அவன் வருவான்னு நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணி நம்ம அவனை கட்டுறோம். எவ்வளோ உறுதியாக கட்டுறோம் அப்படின்னா, ஆண்டவரோட சிம்மாசனத்தின் முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம தைரியமாக கட்டுறோம். பாருங்கள், கிழக்கு மேற்கிலிருந்து வருகிற சத்ராதிகளையும் தெற்கு வடக்கிலிருந்து வருகிற சத்ராதிகளையும் என்னையும், என்னை மட்டும் இல்லை என் குடும்பத்தையும், என் குடும்பத்தில் உள்ள சகலரையும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா என்னோடய ஸ்கூலையும் ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களையும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாவையும் அவங்க போகிற வேனையும் அதை ஓட்டுற டிரைவரையும் இவங்க எல்லாருக்காகவும் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி வேண்டிக்கலாம். அப்புறம் சாத்தான் அப்படின்றவன் சும்மா அப்படியே ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ரெக்க வச்சுட்டு வரமாட்டான். எப்படியெல்லாம் வேஷம் போட்டுட்டு வரான் பாருங்க. தும்பி வரவெடுத்து வருகிற சத்ராதிகளையும் ஈ, எறும்பு, மூட்டைப்பூச்சி, பள்ளி, கரப்பான், தேல், பாம்பு. பாருங்க, ஒரு எறும்பு ரூபத்தில் கூட அவன் வருவான், மூட்டைப்பூச்சி மாதிரி கூட வருவான், பள்ளி வேஷத்தில் வருவான். நம்ம எத்தனை பேர் பள்ளியை பார்த்து பயப்படுறோம்! பள்ளியை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவங்க கூட இருக்காங்க. ஏன்னா அவன் சாத்தான், அவங்கள பயமுறுத்திருக்கான் அப்படின்னு தான் நான் உறுதியாக நம்புவேன். கரப்பான், தேல், பாம்பு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு, அதுவும் இவ்வளோ மட்டும் இல்லை, 18,000 வேஷம் போட்டுட்டு அவன் வருவானா? பச்சி, 18,000 வேஷம் எடுத்து வருகிற சகல சத்ராதிகளையும் சகல சத்ராதிகளையும் இசக்கி 7 வடிவெடுத்து வருகிற இசக்கி மாட்டையும் அதுகளுடன் சேர்ந்த சகல சத்ராதிகளையும் செத்த பிரதேச பிசாசுகளும், சுடுகாட்டில் பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயின்ஸ் காலத்தில், வேர்ல்டு இவ்வளோ டெவலப் ஆகிருக்க காலத்தில் இப்போ கூட நீங்கள் பேய் பிசாசு இருக்குன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருமே படிச்சிருக்கனால அவங்க அவ்வளோ தைரியமாக அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே படிச்சிருக்காங்க தான், ஆனால் படிப்பு அப்படின்றது இந்த உலகத்தோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம். ஆனால் சாத்தான் அப்படின்றவன் நம்ம செத்ததுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை கணக்கு தீப்பார்ல, அங்கே கூட வந்து நிற்பானான். இவன் அன்னைக்கு அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கை காட்டி நம்மளை பேசுவானான். ஏன்னா அவனோட டார்கெட் என்ன? நம்மளை நரகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான். பாருங்கள், செத்த பிரதேச பிசாசுகளும் எங்களை உபத்திரப்படுத்தினால் அதுகளையும், இங்கே பாருங்கள், மந்திரவாதி கால சங்கை கட்டி வைத்து அனுப்பிய சகல சத்ராதிகளையும் சகல கட்டுகளையும் இயேசுவின் திரு ரத்தத்தினோடு கட்ட வெழுத்து போக கடவுது. மந்திரம் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு சூன்யம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லு, சில பேர் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தஞ்சாவூரில் 80 வயசில் ஒரு ஃபாதரை நான் மீட் பண்ணேன். அவர் இந்த மாதிரி பின்னி சூன்யம் பேய் கட்டுகளை எடுக்கிறவர். எனக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போது என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எதுக்காக வந்துச்சு? ஜோஷியக்காரனையோ மற்றவங்களையோ போய் பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போது கடவுளாக பார்த்து எனக்கு அந்த ஃபாதரை காமிச்சார். எங்கள் வீடு தேடி ஒரு ஃபாதர் வந்து எங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் அப்பா என்னோடய ப்ராப்ளம் பற்றி பேசும்போது அவர் சொன்னார், தஞ்சாவூரில் ஒரு ஃபாதர் இருக்கார், என் பொண்ணுக்கு மந்திரவாதங்கி அந்த மாதிரி போகிறது பிடிக்காது, ஆனால் நம்ம கத்தோலிக்க சபையில் பேயெல்லாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த பில்லி சூன்யத்தை எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு எங்கள் அப்பா கேட்கும்போது, அந்த நேரத்தில் நான் மதுரையன் மரியம்மாள் கோயிலில் நாங்கள் 3 நாள் நானும் என்னோடய தங்கச்சியும் அங்கே உண்டியல் காசு ஏந்துறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் இருந்திருந்தால் எங்கள் அப்பா நிச்சயமாக அந்த ஃபாதர்கிட்ட என்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டார்.
கடவுளாக பார்த்து மதுலேன் மரியம்மாலும் அங்கே வந்து சாத்தானை விரட்டுறவங்க தான். அவங்கக்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ண அந்த நேரத்துக்கு அந்த ஃபாதர் எங்கள் அப்பா கிட்டே போய் பேசி அவர் எங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுத்தார். அப்புறமா நாங்கள் அந்த ஃபாதரை பார்க்க போனோம். 9 வாரம் நாங்கள் ஜெபம் பண்ணப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா பில்லி சூனியத்துலேருந்து எதிரிகள் நம்மளுக்கு எந்த பக்கத்துலேருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அப்போது எனக்கு இந்த கட்டு ஜெபம் என் கையில் இல்லை. அப்போது பில்லி சூனியத்துலேருந்து அந்த ஃபாதர் தான் என்னை விடுவிச்சார். அதனால் ஈஸியாக எதையுமே தூக்கி போடாதீங்க. அதையும் நம்ம வந்து ஜெபம் பண்ணி தான் வெல்ல முடியும். பாருங்கள், அதுக்கு தான் இந்த வார்த்தை, இயேசுவின் திரு ரத்தத்தினோடு கட்ட வைத்து போக கடவுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தை பலிக்கும். 4 திசையும் நந்தவனமும் கட்டினேன், 8 திசையும் 16 கோணமும் பாம்பு வாயும் பதைக்க பல் விஷமும் கட்டினேன். பாருங்கள், நம்ம எதெல்லாம் கட்டுறோம், 8 திசையும் கட்டுறோம், 16 கோணமும் கட்டுறோம், பாம்பு வாயும் பதைக்க அதோட பல் விஷமும் நம்ம கட்டுறோம். அநேக நாக துண்டுண்டு வெண்டுண்டு புதைந்து போக கடவுது. நம்ம வார்த்தையால் நம்ம அதை நம்ம சாகடிக்கிறோம். பாருங்கள், என் கட்டு வலுத்த கட்டு. ஏன்னா நான் எங்கேருந்து கட்டுறேன் அப்படின்னா, ஆண்டவரோட த்ரோன் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் இதெல்லாம் நான் பேசுகிறேன். என் கட்டு வலுத்த கட்டு, இயேசுவின் கட்டு வைர கட்டு. இயேசுவின் முன் நிற்கும் சேசுமரி சூசையே எங்களை லட்சியம். நம்ம அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறோம். முன்கட்டு, பின்கட்டு, பக்கக்கட்டு, பாதாளக்கட்டு, மூளை கட்டுகள் யாவற்றையும் எல்லாத்தையும் சேர்த்து சாத்தான் கிட்டேருந்து நம்மளை விலை கொடுத்து மீட்ட நம்மளோட இயேசப்பா ஓட ஒரே நாமத்தினால நம்ம கேட்குறோம். பாருங்கள், இயேசுவின் திரு நாமத்தினாலே திரு ரத்தத்தினாலே கட்ட வைத்து லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பாலே திரட்டி நரகத்திலே தள்ளுகிறேன். இப்போ இந்த சாத்தான் நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவனால் அந்த இடத்துலேருந்து நம்மளை சோதிக்கிறதுக்கு திரும்ப எந்திரிச்சு வர முடியாது. இதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம தள்ளிட்டோம். இனி ஒருபோதும் தீய சக்திகளின் ஆரவாரங்கள் எங்களை ஆட்சி செலுத்தாது விரட்டப்படுக. பாருங்கள், இயேசுவின் தத்தம் வெற்றி தருவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இதில் சான்ஸ்கிரிட் கலந்திருக்கா இல்லை என்ன தமிழ் கலந்துருக்குன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. ஆனால் இதில் இருக்க வார்த்தைகள் ஒன்று ஒன்றையும் அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லும்போது, நம்ம மனசில் பதியும்போது, அதோட விளக்கத்தை நம்ம கிளியராக புரிஞ்சிக்கும் போது, இந்த கட்டு ஜபம் நம்ம ஒருத்தருக்காக தான். ஏதோ பாக்கியம் செஞ்சுருக்கோம், எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த ஜபம் நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு இந்த கட்டு ஜபத்தை சொல்லி சாத்தான் அப்படின்ற ஒருத்தனை நம்ம விரட்டுவோம். அவனை தூக்கி எறிகிறதுக்கு நம்மளுக்கு எல்லா அத்தாரிட்டியும் கடவுள் கொடுத்துருக்கார். சிங்கத்தையும் பறவை நாகத்தையும் மிதித்து போடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னு உறவிடத்தை நெருங்காதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். மனுஷனுக்கு எல்லா பவர்ஸும் கடவுள் கொடுத்துருக்கார். அப்போது இந்த பிசாசை விரட்டுற சக்தி நம்மளுக்கு இல்லையா? நம்மளுக்கு எப்படி விரட்டணும்னு தெரியாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஜெபம். இந்த ஜெபத்தை சரியாக ஜெபிச்சு சாத்தானை நம்ம கிட்ட வரவிடாமல் செய்வோம். இந்த விளக்கத்தை எனக்கு கொடுக்க வச்ச அந்த யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக, எனக்கு கமெண்ட் போட்டவருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒருவேளை அவர் வந்து அப்படி சொல்லலை அப்படின்னா மனசில் நினச்சிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. இந்த ஒருத்தருக்காக சொல்கிற பதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவங்களுக்கு பதில். தேங்க்யூ.